கர்த்தா ராமதிரானை அல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா கொள்ளிரும்பா அது ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நண்பகனார் பெற்ற நாட்டுடே நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழமும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீரிய அறக்கரசேனை நிறுபட்டழிய வாகை சூரிய சிறை ராமன் தோல்வழி கூறுவார்க்கே. நேற்றைய தினம் புகனிடத்திலே எம்பெருமான் விடைபெற்றுக் கொண்டு சுமந்திரருக்கு செய்திகள் சொல்லி அனுப்பியதை பார்த்தோம். ராமன் சொன்னான், எனக்கு எல்லாம் என் தகப்பனார்தான், ஆகையினாலே அவரிடத்தில் நான் விசாரித்ததாக சொல்வதோடு அவரை வருத்தப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உம்முடையது என்று சொன்னான். இங்கிருந்து சுமந்திரர் சென்றார். ராமன் அருகிலே இருக்கிறானா அல்ல தொலைவிலே இருக்கிறானா வந்து கொண்டிருக்கிறானா என்று தசரதன் கேட்டான். இளைய பெருமாளும் சீதையும் தொடர ராமன் காட்டிற்கு போனான் என்ற செய்தியை சுமந்திரர் சொன்னார். எந்த பொருத்தத்தே ஆவி போனான். உடனேயே தயரதன் தன்னுடைய ஆவியை விட்டான். தயரதன் தீமக்கிரியைகள் பண்ணுவதற்கு பரதன் வர வேண்டும். ஆகையினாலே அந்த சரீரத்தை தைல பானையிலே போட்டு வைத்திருந்தார்கள். பரதனுக்கு தூதுவர்களை அனுப்பினார்கள். இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் எதையும் சொல்லக்கூடாது, பரதனை அவசியம் இங்கே அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். அவர்களும் சென்று பரதனை அழைத்து வந்தார்கள். தயரதனுடைய அந்தப்புறத்துக்கு சென்றான் பரதன். அதற்குள் கைகேயி அவனை வரவழைக்க வேண்டும் என்று முடிவு செய்து வரவழைக்கிறான். தாயை பணிகிறான். தாயினிடத்திலே கேட்கிறான், அப்பாவை பார்க்கும் போறேன், அப்பா எங்கே இருக்கிறார் என்று கேட்டான். அதற்கு அவள் நாகரிகமாக சொந்த பதில் இருக்கிறது, யாகதி சர்வபூதானாம் தாம்கதின் தே பிதாகதஹா. அதப்பா, உலகிலே சிறந்த உயிர்கள் எந்த கதியை அடைய வேண்டுமோ, அதாவது புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ப எந்த சரீரத்தை அடைய வேண்டுமோ, அல்லது சொர்க்கத்தை அடைய வேண்டுமோ, அல்லது மோட்சத்தை அடைய வேண்டுமோ, இவைகளில் எதை அடைய வேண்டுமோ அதை உன் தகப்பனால் அடைந்திருக்கிறார். ராஜா மகாத்மா தேஜஸ்வி யாயஜூகா சதாங்கதிஹி, யாகங்கள் செய்தவன் மிக சிறந்த அரசன் மகாத்மா, அவன் மோட்சத்திற்கு போனான் என்று சொல்லாமல் சொல்லுகிறார். ஆனால் உண்மையிலேயே அவன் மோட்சத்துக்கு போகல. என்ன பார்க்க போறோம், சொர்க்கலோகத்திலே பித்திருக்கள் இடம் என்று ஒன்று இருக்கிறதே அங்கே இருக்கிறான். இந்த ஜீவனுடைய யாத்திரை இருக்கிறதே இந்த சரீரத்திலிருந்து புறப்படுகின்ற இந்த ஜீவன் எங்கெல்லாம் செல்லுகிறது என்பதை, எத்தனை படிகளை கடந்து வைகுண்டம் செல்கிறது என்பதை மிக துல்லியமாக எழுதிய ஒரே ஆச்சாரியன் சுவாமி தேசிகன்தான். பரமபத சோபானம் என்று எழுதியிருக்கிறார். அந்த பரமபத சோபானம் என்பது 9 படிகளை கொண்டது. 9 படிகளையும் வர்ணித்து பிறகு ஸ்ரீவைகுண்டத்தை வர்ணித்து ஸ்ரீவைகுண்டத்திலே ஜீவாத்மா அனுபவிக்கின்ற அந்த பேரின்பத்தையும் வர்ணிக்கிறார். அற்புதமான ஒரு நூல். நாமெல்லாம் அதெல்லாம் படிக்கவே இல்லை. காரணம் என்னன்னா பயம். பரமபதம் போயிட போறோம் அப்படின்னு சொன்ன உடனே என்னவோ நம்ம அறியாம இங்கேயே நிறைய இருக்க போறோம், ஒரு பயத்தில் அதை படிக்கிறது இல்லை. பல விஷயங்கள் எப்படிதான் எழுதிட்டோம். ஸ்ரீமத் பாகவதத்துல 11 அத்தியாயம் யாரும் படிக்கிறது இல்லை. அது பூரா தர்மம். ஸ்ரீமத் பாகவதத்து மட்டும் இல்ல, ராமாயணத்துல அதுல முக்கியமான பகுதிகளை ஸ்லோகங்களை பார்க்கறது இல்லை. அதிசயமே நடந்தது. முதல்ல அது எப்பயாவது மன்னதே பாம்பேல சோத்ரத்தனம் உபன்யாசம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த சகரத்தை என்ன கேட்டார்,
இதுவரை யாரும் பண்ணல, பண்ற வழக்கம் இல்லை, பண்ணக்கூடாதானே, நீங்க எப்படி பண்ணலாம்னு கேட்டாரு. இல்ல பண்ணக்கூடாது, தோற்றம் உபநியாசம் பண்ணா அந்த சுவாமி பராமரி சொல்லுவார் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு எங்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், என்ன அநியாயம் இது, ஆளவந்தாருடைய சோக்கத்தினத்துக்கு இவ்வளவு கௌரவமா நான் சொல்றேன். அதனால பலமுறை மடங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதோட பாக்கியம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மற்ற சுவாமிகள்லாம் வியாக்கியம் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம தெரியாமையே இதுல தான் ஒதுக்குறோம். இந்த பலமுறை சோபானா அது நமக்கு வேண்டாம், சில ரகசியங்கள்லாம் நமக்கு வேண்டாம் அப்படி அப்படி அல்ல. இதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜீவ யாத்திரைன்னு பேர் இருக்கு. இந்த பரமபத சோபாரத்துக்கு நான் ஒருத்தர் தலைப்பு ஜீவ யாத்திரை. ஆக பித்ருலோகத்துக்கு தான் இருக்கான், பின்னாலே வளம்புறோம். ஆகியனாலே பித்ருலோகத்துக்கு போயிட்டு வந்தான். பிதாஹி பவதி ஜ்யேஷ்டஹ கர்ம மாதிஸ்யஜானதஹ தஸ்யபாபோகிஷ்யாமி அவிதானீம் கதிர்மஹாம். அவருடைய சரீரத்தை பார்த்து அந்த பாதத்தில் தலையை வச்சு வணங்கணும் பார்க்கறேன். ஜீவதசியோடு இல்லாத்தாவோட தெரிஞ்சணும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் எனக்கு எல்லாமே ராமன் தான். ஆகையினால அப்படியே ராமன் பாதத்தில் விழுந்து கதறி அழணும்னு நினைக்கிறேன். எனக்கு கலப்பனா சாரத்தில் இருக்கிறவன் ராமவர்த்தன் தான். அவன்தான் எனக்கு பிராதா பிதா பந்து, அவளுக்கு நான் அடியவன். ஒரு தம்பி எப்படி இருக்கணும்னு பரதனுடைய வாழ்க்கையில புரிஞ்சுக்கிறான். பின்னால் ஒரு சோதனை வரப்போது பார்க்க போறோம். ராமன் தான் எனக்கு பிராதா, இது உறவு. அடுத்தது ஏக்க பிராதா ஆகையினாலும் தகப்பதாதலையில என்ன பிரதேசியவன். அதுக்கு அடுத்து எனக்கு உற்ற பந்து, பந்துன்னா திணைப்பவன் அர்த்தம். பந்துங்கிற வார்த்தைக்கு திணைத்தல் அர்த்தம். அன்பினாலே திணைக்கப்படுகின்றவர்கள் பந்துக்கள். அன்பே இல்லாமல் இருக்கா பந்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. பந்துன்னு சொன்னாலே பந்து திருந்தணும். நம்மையும் மற்றவரையும் அன்பினாலே திணைக்கும் பொழுது ஏற்படுகின்ற பந்து இருக்கிறதே அதுதான் பந்து இருக்கு. ராமனுக்கு நான் அறியவனாக இருக்கிறேன். எனவே அவனை நான் சீக்கிரம் சென்று பார்த்து அவளை சேமிக்க வேண்டும் என்று கிளம்புகிறார். உடனே கையை சொல்கிறார், ராமன் இங்கு இல்லை, ராமன் வனத்திற்கு சென்றிருக்கிறான் என்று சொன்ன உடனே பரதன் கேட்கிறான், ராமன் என்ன தவறு செய்தான், ஏன் காட்டுக்கு செல்ல வேண்டும், எவன் பிராமணனுடைய செல்வத்தை கொள்ளையடிக்கிறானோ அவன் காட்டுக்கு செல்ல வேண்டும், ராமன் அப்படி யாருடைய செல்வத்தையாவது கொள்ளையடித்திருக்கிறானா, கச்சின்ன பிராமணதனம் கிருதம், யாராவது ஒரு பிராமணனுடைய படத்தை ராமன் அபகரிச்சிருக்காரா அதனால காட்டுக்கு போனாரா, கச்சின்ன அத்யோகரியோ வா தேனோ பாபோ ஹிம்சிதா, இல்லை யாருக்காவது சொல்ல விட்டுருக்கானா, ஹிம்சை பண்ணியிருக்கானா, அப்படின்னா எதுவும் இல்லாமல் ராமன் காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்குறான். அடுத்த லோகத்தில் சொல்கிறான், யாரை வந்து காட்டுக்கு போகணும்னா, கஷ்டது நான் பரதாரான மாற்றவன் மனைவியே தவறான எண்ணத்தோடு யார் பார்க்கிறானோ அவன் காட்டுக்கு போக வேண்டியவன். இந்த ராமாயணத்துடைய ஜீவனே அதுதான், ஏகபத்னி வசம் தான். கஷ்டது நான் பரதாரான் ராமன் யாராவது பார்த்துருப்பானா, அது மாத்திரம் இல்லை, கஸ்மாத்து தண்டகாரன் ஏன் அவன் காட்டுக்கு போனான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பரதாருவான் கைகை இடத்துல கேட்டான். தா இந்த தகப்பனார்கிட்ட நான் வரம் கேட்டேன், யாகிதஸ்தே பிதா ராஜ்யம், உனக்கு ராஜ்யம் வேணும்ட்டு உங்க அப்பா கிட்ட கேட்டேன், ராமஸ்யத்தை விவாசனம், ராமன் காட்டுக்கு போகணும்னு கேட்டேன். இந்த ரெண்டு வரம் கேட்டதுனால அவருக்கு மனசு சந்தோஷம் அடையல, அதனால சப்தத்தின் சமாஸ்தாய அவருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியலையாம். ரெண்டு மோதலர்கள், ரெண்டு தர்மம். ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு அரசபையில சொன்னது மரபு,
கைகேயிக்கு வரம் கொடுத்தது சத்தியம். இந்த ரெண்டுக்கும் போட்டி ஏற்படுறது தான் தர்மசங்கரம். மரபை காப்பாத்துறதா, சத்தியத்தை காப்பாத்துறதா? மரபை காப்பாத்தினா சத்தியம் அழிஞ்சு போயிடும், சத்தியத்தை காப்பாத்தினா மரபை மீறினவனாகும். அரசன் என்ற முறையிலே மரபை மீற விரும்பவில்லை, மனிதன் என்ற முறையிலே சத்தியத்தை மீற விரும்பவில்லை. என்ன பண்றதுன்னு தெரியலையா. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, பிராணன் ஒண்ணு இருந்தாதானே, அதனால பிராணனை விட்டுட்டார் அப்படின்னு எழுதுவார் கம்பன். அதனால மிருத்யும் உபாபாதிதோ ராஜா, தர்மசங்கரம் மறைச்சே வேற வழி இல்லாத பிராணனை விட்டுட்டார். தயாமே பாபதர்ஷினி, ஒன்னால எங்க அப்பா சத்தியத்தை காப்பாத்த முடியாத, மரபை காப்பாற்ற முடியாம இந்த போட்டியில பிராணனை விட்டுட்டார். நீ எனக்கு இதம் பண்றதா நினைச்சிட்டு இருக்க, அஸ்மின் குரம் இந்த வம்சம் இருக்க, குலேஸ்மின் குலபம் சனி, வம்சத்துக்கு தீராத பழிய உண்டாக்கிட்டேன். பரம்பரையா எது நடந்ததும் அது நடக்காம பண்ணிட்டேன். இந்த பரம்பரையில இதுவரையில் யாரும் பண்ணாத ஒரு காரியத்தை நீ பண்றேன், வரம் கேட்கிறேன்னு ஒரு காரியத்தை வச்சு தசரதனை அனுப்பி வச்சிருக்கேன், ராமனை காட்டுக்கு அனுப்பியிருக்கேன். இந்த வம்சத்துல இத்தனை ராஜாக்கள் இருந்திருக்கா, ஒருத்தரும் இந்த காரியம் உனக்கல, ஒரு ராணையும் இதை பண்ணல, இந்த வம்சத்தினுடைய புகழை அழிக்கிறதுன்னே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு கோபிச்சுக்கிறான். அது மட்டுமல்ல, எனக்கு பெரிய சந்தேகம், தசரதனுடைய தேவியா இருந்து உனக்கு போய் இப்படி ஒரு புத்தி வந்தது, அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியலையே. உற்பன்னா கதம் புத்தி, இப்படி ஒரு புத்தியா? எனக்கு ராஜ்யம் வேணும், ராமன் காட்டுக்கு போகணும், இப்படி கேட்கும்படியா உனக்கு புத்தி எங்கே வந்தது? யார் கொடுத்தா? இந்த புத்தியினால பாபதர்ஷினி, பாபத்தை தான் நீ பார்த்திருக்க. சாது சாரித்திர பிரஷ்டே, பெரியவெல்லாம் எப்படி நடக்கிறாரோ அந்த நடத்தை இருக்க, அதுலேருந்து நீ வழி இருக்க. சம்பிரதாயம்னு ஒண்ணு உண்டு. சம்பிரதாயம்னா என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா சம்பிரதாயம் சம்பிரதாயம், அர்த்தமே தெரியாம சொல்லிட்டு இருக்கா. தாயம் அப்படின்னா உரிமை உடைய ஒன்றை கொடுப்பது தாயம். பிரதாயம்னா நல்லபடியாக கொடுப்பது. சம்பிரதாயம்னா அந்த ஜீவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பரம்பரையாக ஆச்சாரியர் வழியாக எந்த செய்திகள் எல்லாம் கொடுக்கப்பட்டனவோ அவற்றையெல்லாம் ஒழுங்காக கொடுத்து காப்பாற்றுவதுதான் சம்பிரதாயம். சம்பிரதாயம்னா நம்ம எதையோ சொல்றோம், இது சம்பிரதாயம் அது சம்பிரதாயம் சொல்லிட்டுலாம் கிடையாது. சம்பிரதாயம்னு சொன்னா இந்த சமுதாயம் நன்னா இருக்கணும்னா வழி வழியா பூர்வாச்சாரியர்கள் எதையெல்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் தகப்பனார் பிள்ளைக்கு சொல்லணும், பிள்ளை அவர் பிள்ளைக்கு சொல்லணும், இப்படி வழி வழியாக வம்சாவளியாக இந்த நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக ஓர் ஆச்சாரியனை கொண்டு முறையாக எது காப்பாற்றப்படுகிறதோ அது சம்பிரதாயம். அதுக்கு சாது சரித்திரம்னு பேர். ஒசந்தவர்கள் பண்ற காரியம், நம்ம ஒசந்தவர்கள் என்ன காரியம் பண்றாமோ அந்த காரியத்தை தான் நம்ம பண்ணணுமே தவிர நாமவே தாழ்ந்தோல்றித்தனமா ஒரு காரியம் பண்ணக்கூடாது. இந்த வம்சத்துல யாரும் அப்படி பண்ணல. நீ இந்த வம்சத்துக்கே உண்டான நல்ல சரித்திரம் இருக்க, அதுல இருந்து நழுவி போயிருக்க. பூர்வேஷ நழுக கீதா, பெரியவெல்லாம் எந்த தர்மத்தை காப்பாத்தினாலோ அத நீ மீறி இருக்க அப்படின்னு குறிச்சுட்டான். அது மாத்திரம் இல்ல, உன்னை தாயா அடைஞ்சது இருக்க, அது என்னுடைய பாபம், அது பாபமேவா அப்படின்னு சொன்னான். உடனே தாயார பார்த்து சொன்னான், ராஜ்யம் ந காமையே, நீ நினைச்ச மாதிரி ராஜ்யத்தை நான் விரும்புவேன்னு நினைச்சானா நிச்சயமா நடக்காது. இந்த வார்த்தையை சொல்ற அமைச்சர்கள் அத்தனை பேரை வச்சுட்டு சொன்னான், மந்திரிகள் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கா, வதிஷ்டர் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப சொல்ற ராஜ்யம் ந காமையே ஜாத்து, மந்திரையே ராபிய மாதரம், ராஜ்யத்தை விருப்பம் கிடையாது, அதை பற்றிய சிந்தனை கூட எனக்கு கிடையாது. அப்படிப்பட்ட எனக்கு இப்படி ஒரு நிலையை உண்டாக்கி இருக்கே, அபிஷேகம் ந ஜானாமி, எனக்கு இந்த பட்டாபிஷேகத்தை தெரியவே தெரியாது. நான் எங்கேயோ இருந்தேன்,
எங்க மாமா வாசல இருந்தேன். ஆனா பட்டாபிஷேகம் எங்க அம்மா கேட்டிருக்கேன், எங்க அம்மா ஏதோ ஜுகுப்சையில கேட்டிருக்கா, பொறாமையில கேட்டிருக்கா. அதனால நான் வந்து இந்த ராஜ்யத்தை ஏத்துக்க போறது இல்ல. எங்கேயோ நான் வெளிநாட்டுல இருக்கே, எனக்கு தெரியாம இந்த ஏற்பாடு எங்க அம்மா பண்ணிட்டா, ஆகையினாலே நான் ராஜ்யத்தில் அபிமானம் உள்ளவன் அல்ல அப்படின்னு மந்திரிகளுக்கு தன்னுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யனுடைய காலில் விழுந்து சேவித்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கௌசல்யனுடைய அந்தப்புறத்துக்கு போய் கௌசல்ய சேவித்தான். கௌசல ரொம்ப பொறுமையானவர், ரொம்ப நல்லவர். அவன் ஒரு வார்த்தையை கேட்டார், அப்பா பரதா இதம் தே ராஜ்ய காமாயா, நீ உன்னுடைய மாமா மாத்த போய் உட்காந்து ராஜ்யத்தை அடையணுங்கிறதுக்காக உங்க அம்மா மூலியமா இந்த ராஜ்யத்தை அடையணும் முடிவு பண்ணி ஏற்பாடு பண்ணியோ அப்படின்னு கௌசல கேட்கலாம். கௌசல இந்த கேள்வியை கேட்கலாமா அப்படின்ட்டு பூர்வாச்சாரியர்கள் முன்ன ஒரு கேள்வி போட்டார், பரதர சந்தேகப்படலாமா, சந்தேகப்பட்டிருக்காளே நியாயமா இல்ல, பரதன் யாருங்கிறத உலகத்துக்கு காட்டணும், பரதனை பத்தி எல்லாம் சொல்றது தப்புங்கிறத உலகத்துக்கு காட்டணும். அதனால இந்த பரதவையே கேட்டுருவோமே, என்னப்பா இதந்தே ராஜ்ய காமாய, ராஜ்யத்தில் ஆசையினால ராஜ்யம் பிராப்தம் அகண்டகம், இந்த ராஜ்யம் உனக்கு கிடைச்சி போயிருக்க இல்லையா, சந்தோஷமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, சம்பிராப்தம் பத கை கையா, நீ இங்க இருந்து கேட்டிருக்கலாம், இல்லாம உன் மாமாவத்துக்கு போயிட்டு அங்கேருந்து உங்க அம்மாவை தூண்டி கைகை மூலியமா உனக்கு இந்த ராஜ்யம் வேணும்ட்டு வாங்கிட்டு கேடாப்பா, சீக்கிரம் கூறே இந்த கர்மானா, என்ன கொடிய செயல் இது, இப்படி ஒரு காரியம் பண்றீங்க பரதா நியாயமா அப்படின்னு கேட்டாள். பரதாழ்வானத்தை சொல்ல முடியாத கோபம், அம்மா நீங்க சினைக்கிற மாதிரி இங்கே நடந்த செயல்கள் எனக்கு தெரியும்னு சொன்னா நான் நரகத்துக்கு போகிறேன் சொல்லிட்டு, யார் யார் நரகத்துக்கு போவா அப்படின்ட்டு 17 ஸ்லோகம் எழுதியிருக்காரு வால்மீகி. நான் 17 ஸ்லோகம் சொல்ல போறது இல்லை, ஏன்னா இந்த ஸ்லோகங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கா, எவ்வளவு இருக்குங்கிறதுக்கா. ராமாயணத்துல மிக பயங்கரமான செய்திகள்லாம் இருக்கு, யாரும் வெளியில உபன்யாசம் சொல்றது இல்ல. இந்த 17 ஸ்லோகத்தை சொல்லி யார் யார் நரகத்துக்கு போவான்னு பட்டியல எழுதி அனுப்பினோம்னா அது அடிபடாத ஆளே இருக்க மாட்டான். அப்படி அந்த 17 ஸ்லோகங்கள், உதாரணத்துக்கு ஒரு 4 ஸ்லோகம், ஒரு உத்தமமான பிராமணன் உபநயனம் ஆச்சு, சமாசயனம் ஆச்சு, ஆச்சாரியிட போனான், ஆச்சாரியங்கிட்ட சூக்மார்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சிருந்தான், சூக்மார்த்தங்கள் அத்தனை பேரே கிரமேன ஆச்சாரியங்கள உபதிஷ்டந்த சூக்மார்த்தம், சூக்மார்த்தங்களை பூரா தெரிஞ்சிருந்தான், சாஸ்திரம் சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தான், எத்தனை ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு 12 வருஷ காலம் ஆச்சாரிய பக்கத்திலேயே இருந்து சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தார் சுவாமி, தெரிஞ்சிட்டு நடைமுறைப்படுத்தணுமா வேண்டாமா, எந்த சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதையெல்லாம் ரொம்ப சுமப்பட்டு ஆச்சாரியர் பக்கத்திலேயே இருந்து 12 காலம் அத்தனை கட்டினார். ஆனா அவருக்கு சொந்த வாழ்க்கைன்னு வரச்சே சனாசய துதிஷ்டாத்மா, அந்த தர்மத்தை எல்லாம் அந்த மனுஷன் அழிச்சுடலாம், நான் பிராமணனுக்கு பணாசியே கூடாது அப்படின்னு தர்மம், பணாசியே கூடாதுன்ட்டு நான் மேடையில உட்காந்து நான் இவ்வளவு பேசினா இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு கேட்கிறேன், இது என்ன நியாயம், தான் தர்மத்தை வாதிக்கிறது, தர்மத்துல என்ன சொல்லியிருக்காரோ அதை நடைமுறைப்படுத்தணும், சம்பாவனைங்கிறது பணம் இல்லை, சமயக்கு பாவயத்தை எப்படி சம்பாவனா, நம்மை மற்றவர்கள் நன்றாக மதிக்கிறார்கள் அதான் அர்த்தம், அந்த மதிப்பை வெளிக்காட்டுவதற்காக அவர்கள்ட்ட என்ன பொருள் இருக்கோ அதை கொடுக்க தவிர சம்பாவனை என்பது பணமே அல்ல. ஆனா இன்னைக்கு சம்பாவனைன்னு சொன்னா பணம் தான் சொல்றான், எவ்வளவு சம்பாவனை வாங்கினார் சுவாமின்னா நிறைய வாங்கினா பெரிய வித்வான், வீராபுரம் மாதிரி சம்பாவனை எப்படியாவது கொடுத்துட்டு போங்கோ அப்படின்னு சொன்னா அதான் சாதாரண உபன்யாசகர், கேவலம் அர்த்தபரமா இருக்க முடியும், சாஸ்திர விரோதம் இது,
சாஸ்திரத்துக்கு விரோதமா பண்ணவே கூடாது. அப்படி பண்றவன் நரகத்துக்கு போவான். இந்த மேடையில சொன்னா எத்தனை பேர் என்ன விமர்சிச்சிருப்பான். காரணம் என்ன, வால்மீகி ஸ்பஷ்டமா எழுதுறான் யார் யார் என்ன பண்ணப்படான்னு. அது மாத்திரமில்ல, ஒரு குடும்பஸ்தர் ஆண்டியா இருக்கா, பசங்க இருக்கா, நிறைய பணம் இருக்கு, வேலைக்காரெல்லாம் இருக்கா, எல்லாரும் சிந்திருக்கே இந்த சுவாமி என்ன பண்றாரு, தனியா போய் ஏதோ ஒரு இடத்துல நல்ல இனிமையான ஒரு வஸ்து கிடைக்கிறது அப்படி பாதா அவல்வா கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோமே, இந்த சுவாமி அங்க போய் அவர் மாத்திரம் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஆத்துல அப்படியாருக்கு கொடுக்காத, பசங்களுக்கு கொடுக்காத, வேலைக்காரனை கொடுக்காத, நான் மாத்திரம் சாப்பிட்டா போறோம் அப்படின்னு சில பேர்வழிகள் இருக்கானே. தன்னுடைய மனைவி மக்கள் வேலைக்காரர்கள் இவர்களும் ஜீவன் தானே, அவளுக்கும் ஆசை இருக்கு இல்லையா, அவ ஆசையை நாம தானே பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம தாமத்துல சாப்பிடுறதுன்னு சில ஜனங்கள் இருக்கும் இல்லையோ, அவையெல்லாம் நரகத்துக்கு போவார்கள். ஏகஸ்வாதின புஞ்சித்தான், நல்ல வஸ்து கிடைச்சதுன்னா தான் தனியே சாப்பிடக்கூடாது, இன்கனி தனியா இருந்தான். அதனால வழக்கம் இருந்தது, நல்ல பழக்கம் இருந்ததுன்னா அந்த பழங்களை பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி அதை திருத்தி ஆற்றிலிருக்க எல்லாருக்கும் கொடுக்குற வழக்கம். ரெண்டு தலைவர் கொடுத்தா கூட பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி அதை கொடுத்து அது பிரசாதமா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் ஒரு காலத்துல இருந்தது. இன்னைக்கும் சில பெரியவா சில அனுஷ்டானங்கள் வச்சுருக்கா, இந்த நாட்டுக்கு ஏதாவது வெள்ளி பாத்திரம் வாங்கினான்னா அந்த பாத்திரத்துல பெருமாளுக்கு ஏதாவது பண்ணி கொண்டு போய் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாத்திரம் இருந்த வழக்கம். ஏன்னா நாம வாங்குற வஸ்து அவன் கண்ணில் காட்டணும், என் அப்பனே இந்த வஸ்துவை நான் வாங்கணும்னு நீ திருவள்ளும் பற்றி இருக்க, ஆகையினால நீ கொடுத்துருக்க நான் வாங்கியிருக்கேன், எனக்கு இருக்க சம்பந்தம் இல்லை அப்படிதான் இருக்கணும். இனிஷா எப்பொருள் கிடைச்சதுன்னா எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும். தான் மாத்திரம் தனியா எவன் சாப்பிட்றானோ அவன் நரகத்துக்கு போவான், அந்த நரகத்துக்கு நான் போறேன் அப்படின்னு. அது மட்டுமல்ல, யாருடைய மனம் தர்மத்தில் ஆசை இல்லையோ, மாஸ்ம தர்மே மனோ பூமியாது, உலகத்துல ரெண்டு இருக்கு, தர்மம் இருக்கு அதர்மம் இருக்கு. சில பேர் தர்மத்தை பண்றான், சில பேர் அதர்மத்தையே பண்ணிட்டு இருக்கான். இது என்ன காரணம்னு கேட்டார், மனசுதான் காரணம். இந்த மனசை பெரியவா ரெண்டா பிரிச்சா, நல்ல மனசு கெட்ட மனசு அப்படின்னு பிரிச்சா. இந்த நல்ல மனசுக்கும் கெட்ட மனசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதாவது மனசை பிரிக்கிட்டு அது துராத்மான்னு ஒண்ணு பிரிக்கிறா, நல்ல ஆத்மான்னு ஒண்ணு பிரிக்கிறா. நல்ல மனம் ஆத்மானா மனம்னு பண்ணணும், அந்த இடத்துல ஆத்மா பண்ணணும். ஆத்மாவுக்கு எட்டு அர்த்தம் உண்டு. ஆத்மாங்கிற வார்த்தை இருக்க அது ஜீவனை மாத்திரம் குறிக்காது. பகவத்கீதையில ரெண்டு ஸ்லோகத்துல ஆத்மா தொடர்ந்து வர்றது, எட்டு இடத்துல ஆத்மா வர்றது. இந்த எட்டு ஆத்மாவுக்கும் ஆத்மான்னு அர்த்தம் பண்றதுனாலதான் கீதையை சரியா சொல்றதில்லை. இந்த எட்டு ஆத்மாவுக்கும் அர்த்தம் வேற. ஆத்மானா மனதுக்கு பேர் உண்டு, ஆத்மானா உயிருக்கு பேர் உண்டு, ஆத்மானா சரீரத்துக்கு பேர் உண்டு, இத்தனையே இருக்கு. ஆகையில எவன் ஒருவன் மனசானது ஆசையில்லாத மனமா இருக்கிறதோ அந்த மனம் தூய மனம். சுத்தம் அசுத்தமே வச்சா அப்படின்னு மனம் எழுதுவான். ரெண்டு மனம் இருக்கு. என்ன ரெண்டு மனம் அப்படின்னா, ஒண்ணு சுத்தமான மனம், தூய்மையான மனம், மற்றொன்று என்ன, தூய்மை இல்லாத மனம். இந்த தூய்மையான மனம் என்ன பண்ணும், கர்மம் பண்ணும். மற்றவர்களுக்கு உபகாரம் பண்றதுக்காகத்தான் இந்த சரீரம் பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறான். எல்லாரும் வெளியில பேசுறோம், பரோபகாரார்த்தமிதம் சரீரம். இந்த சரீரம் மற்றவர்களுக்கு உபகாரம் பண்றதுக்கு தான் சுவாமி நன்னா உபன்யாசம் பண்ணுவார். கேட்கறதுக்கு அழகா இருக்கும், சுவாமி என்ன உபகாரம் பண்ணிருக்காருன்னு கேட்கணும். கேட்டா நில்லுன்னு சொன்னா பிரயோஜனம் இருக்கிறார். மனசேகம் வசசேகம் கர்மன்யேகம் மகாத்மனாம். யாரா மகாத்மான்னு கேட்டா, அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ அந்த நல்லத வாயினால சொல்லணும், எதை வாயினால சொல்றானோ அதை நடைமுறைப்படுத்தணும். மனசு வேற வாக்கு வேற செயல் வேற இருந்தா அவன் தர்மாத்மா இல்லை. இதான் சொல்றார், தர்மம்னு தெரிஞ்சு அந்த தர்மத்தை விட்டுட்டு அதர்மத்தை பின்பற்றுறான். தர்மம்னு நன்னா தெரியுது, இது அதர்மம்னு தெரியுது.
இதை பண்ணணும் தெரியுது, இதை பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. நன்னா தெரிஞ்ச பிற்பாடு பண்ண வேண்டியதை பண்ணாம பண்ணக்கூடாது ஒருத்தன் பண்ணான்னா அவன் நரகத்துக்கு போறான். அதான் தெரியுமா என்ன பண்ணான், பா எதை பண்ணணுமோ அதை பண்ணல, எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ணிட்டு இருக்கேன், அதனால இந்த பாபத்தை மன்னிச்சுடு. அதாவது கிருத்திய அகரண, நான் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணல, அகிருத்திய பண்ணக்கூடாத கரண பண்ணது. இப்படி சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன், எதை பண்ணணுமோ அதை பண்ண மாட்டேன், எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ணுவேன். அப்படிப்பட்ட தர்மத்தை மீறுகின்றவர்கள் அவ என்ன நரகத்துக்கு போதாகும், அப்படி நரகத்துக்கு போற. அபாத்திரபரிஷி யாருக்கு கொடுக்கணும்னு எழுதுறாரு. தானம் கொடுக்கணுமே யாருக்கு கொடுக்கணும்னா பாத்திரம் அறிந்து கொடுக்க. நாம ஒரு 1000 ரூபா கொடுத்தா அந்த 1000 ரூபாய் ராமாயண புஸ்தகம் வாங்கி அந்த சுவாமி ராமாயணம் பாராயணம் பண்ணார்னா அந்த புண்ணியம் நமது. நம்ம 1000 ரூபா கொடுத்து இந்த 1000 ரூபாய் அந்த மனுஷன் வேற விதமா செலவு பண்ணி பாபத்தை பண்ணார்னா அந்த பாபம் நமக்கு. அதனால்தான் பாத்திரம் அறிந்து பிக்ஷையிடு, யோகியதை பார்த்து கொடு, இவன் யாரு இவன் என்ன பண்றான் அப்படின்னு தெரிஞ்சு. அபாத்திரம் தன்னுடைய பெருமையை காட்டுறதுக்காக தேவையில்லாத ஒருத்தனுக்கு இந்த 10 வருஷம் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தோம்னா, பாத்திரம் இல்லாதவனுக்கு கொடுத்தா அதை வச்சு இந்த பாவங்கள் பண்ணான்னா நம்ம தான் சேரும். அப்படி தகுதி இல்லாதவனுக்கு யார் சம்பாவனை பண்ணுகின்றாரோ அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள். நான் சொல்லல, ஆன்மீக இருக்கார் அபாத்திரவர்ஷி பவது எஸ் யாரியோ அனுமதேகதா. அது மாத்திரம் இல்லை, சில பூஜைகள் தினம் பண்ணி ஆகணும். தேவதானாம் பித்ருணம் ச மாதா பித்ரோ தெய்வச மாஸ்மகர்ஷி சசுஷூர எஸ்ஆர்யோ அனுமதேகதா. தேவதைகளுக்கு பூஜை பண்றதில்லை, தன்னுடைய குலதெய்வத்துக்கு பூஜை பண்றதில்லை, தாயா தகப்பனாருக்கு பணிவிட பண்றதில்லை, தாயா தகப்பனார கவனிக்கிறதே இல்லை. இங்கே இருந்து காசிக்கு போய் கயைக்கு போய் நான் அன்னதானம் பண்றேன், 1000 பேருக்கு சாதம் போடுறேன். தாயாரையும் தகப்பனாரையும் சரியா கவனிக்காம புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போய் நான் அன்னதானம் பண்றேன்னு ஒருத்தன் சொன்னான்னா தாயா தகப்பனாருக்கு சுசூழ பண்ணல, தேவதைகளை பிரீத்தி பண்ணல, பிதிருக்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கல, ஆகினால அவன் நரகத்துக்கு போகிறான். அதெல்லாம் தெரியுமா என்ன பண்ணா, சந்தியாவந்தனம் பண்ணோம் ஏன் வச்சா திரும்பலையோ, சந்தியாவந்தனம் பண்ணா உனக்கு லாபம் கிடையாது, பண்ணலன்னா பாபம் உண்டு. தேவதைகளுக்கு நாம் கிரமேண கொடுக்க வேண்டிய அர்க்கிய முதலானவைகளை கொடுக்கணும், அதே மாதிரி பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய நீர்க்கடவை பண்ணணும். அவ அஜயோதோடு இருந்தா அவளை காப்பாற்றணும். இந்த தர்மங்கள்லாம் பண்ணாத எவன் ஒருத்தன் இருக்கானோ அப்படிப்பட்ட ஆரியன் நரகத்துக்கு போகிறான். ஆரியன்ற வார்த்தைக்கு நல்லொழுக்க செயலன்னு அர்த்தம். இப்படி 17 ஸ்லோகங்களால எனக்கு தெரிஞ்சு இந்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்குன்னு நீங்க நினைச்சா நான் நரகத்துக்கு போறேன் அப்படின்னார். உடனே கௌசிகா சொன்னாப்பா வருத்தப்படாதே, ஏன் கேட்டேன் தெரியுமா, உன்னை ராமனை விட நல்லவன் நீ அப்படின்ட்டு நீ இல்லாத சமயத்தில் சொன்ன, நீ எவ்வளோ உயர்ந்தவன் ஜனங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அதுக்காக கேட்டனே தவிர வேற எதுவும் அலன் சோகேர பத்ரம் தே. நீ வருத்தப்பட்டது போறோம் பிறந்த, நீ வருத்தப்படாதடா, நீ கஷ்டப்படாதே, ராஜபுத்திர மகாயேஷா யாரையும் சொல்லி குத்தமில்லடா அப்பா. ஒரே ஒரு முடிவுதான், அவர் வந்து மோட்சம் அடையறதுக்கு காலம் வந்துருச்சு. இட் இஸ் தி டைம் விச் இட் டிசைர் செய்திருக்கு, காலம் வந்துருச்சுன்னு சொல்லணே தவிர அதாவது பண்ணா தெரியும். நீ குற்றமற்றவன் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் கேள்வி கேட்டேன், ஆகையினால நான் கேள்வி கேட்டேன்னு சொல்லிட்டு அப்பா பரதா நீ வருத்தப்படாத. சாப்பிடாருக்கு பண்ண வேண்டிய ஈமக்கரங்களை எல்லாம் நீ பண்ணு அப்படின்னா. கம்பல்ல இங்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. தசரதன் 105 எழுந்த உடனே ராமன் காட்டுக்கு போனான்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு வார்த்தை சொல்றான், கம்பன்ல இருக்கு கைகேயும் எனக்கு மனைவியும் அல்ல,
பரதன் எனக்கு மகனும் அல்ல. இவர்களை நான் தொடர்ந்திருக்கிறேன். ஒருவேளை நான் இறந்துவிட்டால் பரதன் எனக்கு ஈமக்கிரியை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கம்பல்ல இருக்குது, வால்மீகிர கிடையாது. ஆனா வால்மீகி தர்மத்தை அடிப்படையா வச்சு எழுதுறார். எவ்வளவுதான் பகைமை இருந்தாலும் மரணாந்தானி வைராணி, எதுவரையில் பகைமை? இந்த சரீரத்தில் ஆன்மா இருக்கிற வரையில் தான். சரீரத்தை விட்டு ஆன்மா கிளம்பிட்டான்னா அந்த சரீரத்து மேல பகைமை இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆகையினால யார் பண்ணான்னா வசிஷ்டத்துவ வசிஷ்டருடைய வார்த்தையை கேட்டு பரதா தாரணாங்கதா அல்லது கேட்டு பிரேதகாரியா நிதர்வாணி தகவலுக்கு பண்ண வேண்டிய அந்த ஈமச்சடங்கு அத்தனையும் காரியமாகா அவன் பண்ணான். சாதம்னு சொல்லுமோ இல்லையோ, இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். காரியமாக தர்ம விட்டு தர்மத்தை தெரிஞ்சவன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிரமேண ஒழுங்கா பண்ணான். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நாம சற்று விசாரமா பார்த்தோம். நாளைய தினம் சாத்தியத்தை பத்திர முக்கியமான செய்திகளை பார்த்தோம். அது ஏற்கனவே வியாசம் எழுதியிருக்கேன், எல்லாரும் பாராட்டணும். அதை பார்த்துட்டு மேலே ராமாயணத்தை தொடர்றோம்.